கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள நான்காவது பாடம், உபத்திரவப்பட்டவனுக்கு உன்னத வாழ்த்துக்கள். உபத்திரவப்பட்டவனுக்கு உன்னத வாழ்த்துக்கள். ப்ரெஷியஸ் கிரீட்டிங்ஸ் டு த பெர்சிக்யூட்டர். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியை அறிமுக செய்திகளிலே உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த முதலாம் நூற்றாண்டு இறுதியிலே சபை பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போனது. சபை சிதறடிக்கப்பட்ட ஒரு காலம் அது. ஏற்கனவே சேவான் கொல்லப்பட்டான், யாக்கோபு அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார், பேதுரு பவுல் கொல்லப்பட்டார்கள், தோமா கொல்லப்பட்டார், அப்போஸ்தலர் யோவானை தவிர இடத்துல எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். டொமிஷியன் என்ற மன்னனுடைய நாட்களிலே சபை மிக பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே பத்மு என்னும் தீவிலே யோவான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அதனுடைய பின்னணி. அவருக்கு அப்போது கிட்டத்தட்ட 90 வயதிற்கு மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். மிக வயதானவர். கடுமையான உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கும்போது தேவன் பத்மு தீவில் அவருக்கு வெளிப்பட்டார். அதனால வெளிப்படுத்தின விசேஷம் வெறுமனே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்றல்ல, நமக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக, உபத்திரப்பட்டவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகும்படியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதை பின்னணியில வைத்துக் கொள்ள. இன்றைக்கு அவர்களுடைய பேராயர், பாஸ்டர், மேய்ப்பர், போதகர் பத்மு தீவுக்கு சிறை கடத்தப்பட்டு போய்விட்டார்கள். சபை சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் உபத்திரவத்தின் குகையிலே வாட்டி எடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை யோவான் எழுதி அனுப்புகிறார். அவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை யோவான் எழுதி அனுப்புகிறார். அதனால இந்த நிருபங்கள் உபத்திரவத்தின் வழியாய் போகிற சபைகளுக்கு, உபத்திரவத்தின் வழியாய் போகிற விசுவாசிகளுக்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் பலத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கும்படியாக எழுதப்பட்ட நிருபம் என்பதை நம்முடைய அறிமுகத்திலே பார்த்திருக்கிறேன். நினைப்பூட்டி கடந்து போகிறேன் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் வேத பாடமும் ஒரு தனி செய்தியாக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். தொடர் வேத பாடமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு முழுமையான தேவ செய்தி. அந்த வேத பாடத்தை அப்படியே நீங்கள் செய்தியாக கூட, ஒரு பிரசங்கமாக கூட நீங்கள் பிரசங்கிக்கலாம். ஒவ்வொரு வேத பாடமும் ஒரு தனி செய்தியாக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து கடந்து போ. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தமிழ்ல 4-5, ஆங்கிலத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தினுடைய முதற் பாகம். 5வது வசனத்தினுடைய முதற் பாகம் ஆங்கிலத்தில் வாசித்து கடந்து போகிறேன். ஜான் to the 7 churches which are in Asia, grace be unto you and peace from him which is and which was and which is to come, and from the 7 spirits which are before his throne, and from Jesus Christ, who is the faithful witness and the begotten of the dead and the prince of the kings of the earth. 5வது வசனத்துடைய முதல் பாகம் மாத்திரம் ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். தமிழிலே 4வது வசனம் 5வது வசனம். அனுப்புனர் அங்கே தெளிவாக இருக்கிறது யோவான்.
இந்த யோவான் அன்பின் சீஷனாகிய யோவான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மீண்டுமாக அந்த அனுப்புநரை பற்றி விவரமாக நான் சொல்ல நேரம் இல்லை. அவருடைய சூழ்நிலை, பத்மதீவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ அவருக்கு 90 வயதை தாண்டிய காலம் அது. பயங்கரமான கேள்விகளுடைய மனதில் இருந்தன. அடுத்து நடப்பது என்ன என்று தெரியாமல் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவ கர்த்தருடைய நாளிலே அவருக்கு வெளிப்பட்டு அநேக காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அவரே சொல்லுகிறார், இதை எழுது, இந்த சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்லுகிறார். அதனால அதை எழுதி அவர் அனுப்புகிறார். அப்ப அனுப்புகிறது யார்? இந்த யோவான் ஸ்நானகன். மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த அன்பின் சீஷன் யோவான், அனுப்புனர் அன்பின் சீஷன் யோவான், பெறுநர் யார், அதை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும். இங்கே ஆசியா என்று சொல்லுகிற, இன்னைக்கு நாம் சொல்லுகிற ஆசிய கண்டமர், இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுகிற நாட்டினுடைய பெரும்பகுதி, இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுகிற நாட்டினுடைய பெரும்பகுதி. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆசியா என்ற பின் நாட்களிலே ஆசியா கண்டத்தை குறிப்பிடும் போது இதை சிறிய ஆசியா, மைனர் ஏசியா என்று குறிப்பிட்டார். இன்றைக்கு அதை அதனுடைய பெரும் பகுதி துருக்கியாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவுக்கு இன்னொரு பேர் பாரதம், பாரத நாடகம், பாரத தேசம், பாரத வர்ஷம் என்றெல்லாம் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பாரதம் என்று சொல்வது இமயமலைக்கு தெற்கே, இந்து மகா சமுத்திரத்திற்கு வடக்கே உள்ள இந்த நிலப்பரப்பை நாம் இன்றைக்கு பாரதம், இந்தியா, நம்முடைய அரசியல் சாசனத்திலே பாரதம் என்று அழைக்கப்படுகிற இந்தியா, இந்தியா த பாரத் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மகாபாரதம், அகண்ட பாரதம் என்று சொல்லும்போது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, சிக்கிம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி ஒரு காலத்திலே அகண்ட பாரதம் என்று அழைக்கப்பட்ட. பிரியமானவர்களே, இந்த பாரத நாட்டில் கூட ஒரு குறிப்பு, சமுத்திரத்துக்கு தெற்கேயும் பனிமலைக்கு, சமுத்திரத்துக்கு வடக்கேயும் பனிமலைக்கு தெற்கேயும் உள்ள பகுதி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் வரலாற்றில் கிட்டத்தட்ட 51 தேசங்கள் இங்கே இருந்திருக்கின்றன. இந்த 51 தேசங்களிலே ஒரு தேசம் தான் பாரத தேசம். பின்பு அகண்ட பாரதம் என்று இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு பாரத தேசம் என்று சொல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிந்தது, நேபாள், பூட்டான் பிரிந்தது. இன்றைக்கு இந்த நிலப்பரப்பை நான் பாரதம் என்று சொல்றேன். அதே போல ஆசியா என்பது ஒரு பெரிய கண்டம். இங்கே ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு என்று சொன்ன உடனே ஆசியாவில் இருந்த 7 சபைகள் தான் இருந்தனவா என்று நீ நினைக்க கூடாது. அங்கே ஆசியா என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுது. துருக்கி என்று அழைக்கப்படும் துருக்கியினுடைய பெரும்பகுதி. இடைக்காலத்திலே அதை ஆசியா கண்டத்திலிருந்து வேறுபடுத்துவதற்காக மைனர் ஏசியா, சிறிய ஆசியா என்று சொன்னார். அந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகள், அந்த சபைகளுடைய பெயர்களை நீங்களே குறித்துக் கொள்ளுங்க. எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியதீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா, 7 சபைகள். அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7 சபைகளும் எபேசில் ஆரம்பித்து எபேசு, அதுக்கு மேலே சிமர்னா, அதுக்கு மேலே பெர்கமோ,
தியத்திரா அப்படியே கீழே இறங்கி வரும். சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கியான்னு கிட்டத்தட்ட ஒரு வட்டம் போட்ட மாதிரி அந்த ஏழு சபைகளும் இருக்கு. வரைபடத்தில் அந்த ஏழு சபைகளையும் நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சிறிய ஆசியாவுக்கு எபேசு தலைநகர் போல இருந்தது. எபேசு தான் அங்கே இருந்த ஒரு பெரிய பட்டணம். ஏன் இந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரம் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டன? ஆசியாவில் இருந்த மற்ற சபைகள் ஏன் கொழிந்து கண்டிப்பில்? ஐரோப்பாவில் கிறிஸ்தவம் பரவி விட்டது. அன்றைக்கு உலகத்தினுடைய தலைநகராக, அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தினுடைய தலைநகராக ரோம் இருக்கிறது. ரோம்ல சபை இருக்கிறது. பவுல் ரோம்ல இருக்கிற சபைக்கு கடிதம் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அந்த சபைக்கு இந்த வெளிப்பாடுகளை அனுப்பவில்லை. லவோதிக்காவுக்கு பக்கத்திலே கொலோசு சபை இருக்கிறது. கொலோசு சபை லவோதிக்காவோட நன்றாக வளர்ந்த ஒரு சபை, நல்ல ஆவிக்குரிய சபை. கொலோசு சபைக்கு ஏன் இந்த நிருபம் அனுப்பப்படவில்லை? ஐரோப்பாவில் முதல் முதலாக தொடங்கப்பட்ட சபை பிலிப்பு சபை, அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு ஏன் அனுப்பவில்லை என்ற கேள்விகள்லாம் உண்டு. இந்த ஏழு சபைகளை குறித்த பாடத்தை படிக்கும்போது பிரியமானவர்களே, இந்த கேள்விகள் கூடுதலாக கதை எனக்கு இருந்த வெளிப்பாட்டை, நான் ஏற்றுக்கொண்டிருக்க வெளிப்பாட்டை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கு அந்த ஏழு சபைகளுடைய பெயர்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பெயர்கள் மாத்திரமல்ல, அந்த வரைபடத்திலே பார்க்கும்போது அவைகளுடைய வரிசையில் ஒரு சுற்றுப்பாதையில் இருப்பது போல தெரியும். எபேசு, சிமர்னா, பெர்கமம், தியத்தீரா, அப்புறம் அப்படியே சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கியா என்று ஒரே சுற்றுப்பாதையில் இருப்பது போல கருங்கடல் பகுதியில். இந்த ஏழு சபைகளுக்கும் இந்த நிருபங்களை அவர் அனுப்பி வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த ஏழு சபைகளுக்கு அவர் அனுப்பும் போது ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வேத பாடம் என்பதை காட்டிலும் நம்ம அநேகருக்கு இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி என்று சொல்லு. பலவிதமான பாடுகளின் வழியாக, கஷ்டங்களின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக போகும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஊழியத்தில் நெருக்கம் வரும், குடும்பத்தில் நெருக்கம் வரும், பணித்தலங்களில் நெருக்கம் வரும், உபத்திரம் வரும், இருளாய் தோன்றும், அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கும். அந்த கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்ன உடனே ஒரு கஸ்டமரி சல்யூட்டேஷன், ஒரு வழக்கமான வாழ்த்துதல் என்று நம்ம வேதத்தில் எடுக்க முடியாது. இன்னைக்கு பொதுவாக நாம் வாழ்த்துகிற வாழ்த்துக்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் நான்சென்சிக்கல் கிரீட்டிங்ஸ் என்று சொல்லுவார். நான்சென்சிக்கல் கிரீட்டிங்ஸ் என்று சொன்னால் அந்த வாழ்த்துதலே எந்த பொருளும் இருக்க. குட் மார்னிங் அப்படின்னு அவனு தெரியும், குட் மார்னிங் அப்படின்னு. நம்ம மனதால் இந்த நாள் அவனுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைத்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்றது. குட் மார்னிங், குட் மார்னிங் ஏதோ பார்த்தோம்னு வருவார். அதை விட இன்னும் கொடுமை என்னவென்றால் ஆங்கிலத்தில் ஹவாயு அப்படிமா, இவன் ஹவாயுமா. ஹவாரி அப்படின்னா நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, சாப்பிடலையா, வியாதியா, பலவீனமா, குடும்பத்தில் சண்டையா, சச்சரிவா, இதெல்லாமே நம்ம விசாரிக்கிறோம். அதனால தான் ஆங்கிலத்தில் அதை நான்சென்சிக்கல் கிரீட்டிங், சல்யூட்டேஷன், ஹவ் ஆர் யூ, ஹவுடி, ஹவுடினா வேற ஒன்று, ஹவு டு யூ டூ, ஹவு டு யூ டூ அப்படின்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஐ ஆம் டூயிங் வெல், நோ டெம்பரேச்சர், நோ பிளட் ப்ரெஷர், நோ கொலஸ்ட்ரால், நோ குவாரல் இன் த ஹவுஸ், நோ ப்ராப்ளம் இன் தி ஆஃபீஸ், அப்படிலாம் இல்லை. ஹவு டு யூ டூனா பதில் ஹவு டு யூ டூ. இது நான்சென்சிக்கல் கிரீட்டிங்ஸ். ஆனால் ஒரு தேவதூதன் மரியாதை பார்த்து உனக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை பெற்றவுடைய வாழ்க என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நான்சென்சிக்கல் கிரீட்டிங்ஸ் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு நான்சென்சிக்கல் கிரீட்டிங்ஸ் அல்ல. ஒரு வாலிப பெண் கிட்டத்தட்ட 13 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ளாக மரியாதைக்கு அன்றைக்கு இருந்து இருக்க வேண்டும். அவள் இருக்கிற அறைக்குள்ள ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான்.
கூட்டி அறைக்குள்ள திடீரென்று ஒரு வாலிபன் வந்து நின்னா நம்ம பெண்கள் என்ன ஆகணும், ஆண்களே என்ன ஆகும் தெரியாது. அலறி அடித்து கொண்டு ஓடி விடுவோம். அந்த பெண்ணோட அவன் பேசுகிறான், பேசுகிற செய்தி ஒரு இளம் பெண்ணால் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் புருஷன் நியாயில திருமணமே ஆகல, இப்பதான் நிச்சயதார்த்தம் முடிந்து இருக்கிறது, நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவன் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாகுங்கிறாங்க. சரி, அவள் அதை புரிந்து கொண்டாலும் யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அப்பா அம்மா அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊரார் ஏற்றுக்கொள்வார்களா? ஊரார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, தனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு ஏற்றுக்கொள்வானா? என்ன அவ பெயர் வரும்? அன்றைக்கு திருமணம் ஆகும் முன்பாக கல்லெறிந்த ஒரு பெண்ணை கல்லெறிந்தல்லவா கொள்ள வேண்டும்? அவ ஒரு காலகட்டத்தில் மரியாதை கல்லெறிந்து கொள்ளுவார்கள், அதை யாரும் தடுக்க முடியாது. அன்றைக்குள்ள சட்டம் அது, ஒழுங்கு நடவடிக்கை அது. திருமணம் நடக்குமா நடக்காதா, கல்லெறிந்து கொள்ளுவாங்களா மாட்டாங்களா? அன்னைக்கு உங்களுடைய வார்த்தையின்படியே அடியாளுக்கு ஆக கடவுது இந்த அடிமைக்கு, இந்த வேலைக்காரிக்கு, இந்த அடிமை பெண்ணுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று ஒரு மரியாள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் திரியவர்களுடைய கிருபை பெற்றோம். வேற யாரால் அவளை விட்டு கொடுக்க முடியாது. வேத புருஷர்களிலே பல முறை நான் பேசியிருக்கேன், மரியாளுக்கு இணையான இன்னொரு பாத்திரத்தை பார்க்க முடியும். மரியாளுக்கு வந்த உபத்திரவங்களை போன்ற உபத்திரம் யாருக்கும் வர, இப்ப எடுத்தா தனி பாடமாக போய். அதனாலதான் அன்றைக்கே சொன்னாங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப அன்றைக்கு தேவதூதன் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்று சொன்னால், அதற்காக ஒருவேளை சில மத பிரிவிலே மரியாதைக்கு எந்த பாவமும் கிடையாது, இன்னசென்ட், களங்கமற்றவள் அப்படின்னு சொன்னா அது அறிவுபூர்வமான ஒன்றல்ல. இயேசுவை பெற்றெடுப்பதற்காக மரியாதைக்கு பாவம் இல்லாத இருக்க வேண்டும் என்றால், பாவம் இல்லாத மரியாதை பெற்றெடுப்பதற்கு அவங்க பாட்டிக்கு பாவம் இருக்கக்கூடாது, அவங்க பூட்டிக்கு பாவம் இருக்க முடியாது. அது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒன்றல்ல. பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், நம்மை போல பாடுள்ள ஒரு பெண் தான், அவளுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டு அவரும் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். ஆனால் அதே வழியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வெறிய, கிருபை வெறிய. அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் உள்ள வாழ்த்துக்கள், இல்லாவிட்டால் வேதத்தில் உள்ள வாழ்த்துக்கள் எல்லாமே பொருளுடையது. இட் இஸ் மீனிங்ஃபுல். கிருபை உண்டாவதாக என்று சொன்னால் கிருபை உண்டாகும், சமாதானம் உண்டாவதாக என்றால் சமாதானம் உண்டாகும். அங்க அந்த உண்டாவதாக, அந்த உண்டாவதாக என்ற சொல் கிரேக்க மொழியிலே இமி, ஐ எம் இஇ, இமி. இமி என்று சொன்னால் பிரியமானவர்கள் அதனுடைய சரியான பொருள் பி, பிகம், come into existence. இல்லாதது உண்டாயிருக்கும்படியாக கிருபை உண்டா, அது ரொம்ப ஆழமானது. கிருபை வேகமான வெளிப்படுத்துற விசேஷத்தை ஒரே நாளில் முடிச்சிடலாம், ஆனா அந்த ஆழங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். கிருபை உண்டாவதாக என்றால் அங்க கிருபை இல்லை, இல்லை இன்னும் கிருபை வேணும், கிருபை மேல் கிருபை உண்டாகணும். வெளிச்சம் உண்டாவதாக, அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சத்தை உண்டாக்கினார். கம் இன்டு பீயிங். இல்லாதவைகளை இருக்கும்படி அழைக்கிற தேவன் என்றால் பொய் சொல்ற தேவன் என்ற அர்த்தம் இல்லைங்க, அது உண்டாகும்படிக்கு. அதான் ரோமர் 4:17 பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கும்படி அழைக்கிற தேவன், அது இல்லை, அது இங்க இருக்கும்படியே கட்டளையிடுகிற ஒரு தேவன், அதான் உண்டாக்கு. அருமையான என்னுடைய போதகர் பாஸ்டர் சுந்தரமையா சொல், இதே பிரிக்லின் ரோட்ல நடந்து போகும்போது கர்த்தர் ஒரு இடத்தை காண்பிக்கிறார், இந்த இடத்துல ஊழியம் செய், இந்த
பிரிக்லின் ரோட். அப்ப அது யாரோ ஆக்கிபை பண்ணி இருக்கிற இந்த இடத்த உனக்கு தருவேன் அப்படின்னு சில நாள்ல கேள்விப்பட்டிருக்கிறார். அங்க இருந்தவங்க திடீர்னு காலி பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க. இல்லாதது நேற்று வரைக்கும் இல்லை, இன்றைக்கு அது இருக்கும்படிக்கு உண்டாக்குகிற ஒரு தே. இல்லாததை இருக்கும்படிக்கு உண்டாக்குகிற தே. அது இல்லை, அது இருக்கும்படி செய்வேன். அப்ப அந்த உண்டாவதாக உண்டாவதாக எங்கெங்க வாசிக்கிறீங்களோ ரொம்ப ஆழமான ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகணும். என்ன உண்டாகணும்? இல்லாதவைகளை இருக்கும்படிக்கு கட்டளை இடுகிற அழைக்கிற ஒரு தேவன் இருக்கு. கேள்வி உண்டாவதாக என்றால் எனக்கு அது ஒரு நான்சென்சிக்கல் கிரீட்டிங்ஸ் ஆக, பொருளற்ற ஒரு வாழ்த்துதலாக அல்ல. அன்றைக்கு உபத்திரவத்தின் வழியாக போகிற அந்த சபைக்கு கிருபை உண்டாக வேண்டியதாக இருந்தது. அப்ப இந்த வாழ்த்துல ரெண்டு பெரிய பகுதிகளை பார்க்கிறோம். ஒன்று, கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. இன்னொரு பெரிய பகுதி, அந்த உபத்திரவத்தின் வழியாக போகிற சபைக்கு சமாதானம் உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. கிருபை என்ற அந்த சொல் கிரேக்க மொழியிலே கேரிஸ் என்று சொல்லுவார். கேரிஸ், கரிஷ்மா என்று கூட ஆங்கிலத்தில் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். கரிஷ்மா, இந்த கிருபை கிருபைன்னு தகுதி இல்லாதவங்களை தேவன் தகுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு வியாக்கியானம் உண்டு. அது தவறான வியாக்கியம். இந்த கேரிஸ், கரிஷ்மா என்ற சொல்லினுடைய முதல் பொருள் ஒரு நாலு டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறேன். முதல் டெஃபினேஷன், கிருபை கரிஷ்மானா ஒரு அழகு, ஒரு கவர்ச்சி, ஒரு கௌரவம். த கிரேஷியஸ் வாக் ஆஃப் அ லயன். அப்படி ஒரு சிங்கம் நடந்து போனா அப்படி ஒரு எவ்வளவு அது கிரேஸ்டா இருக்கும் தெரியுமா? அதாங்க கிரேஸ், சிங்கத்தினுடைய நட. ஒரு குதிரை ஓடுது, ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஓடுது. த கிரேஷியஸ் ரன் ஆஃப் அ ஹார்ட். ஒரு மயில் ஆடுதுங்க. The gracious dance of a peacock. And the grace அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாரையும் அப்படி அட்ராக்ட் பண்ணக்கூடிய கவரக்கூடிய ஒன்றா தான் கரிஷ்மா. அந்த லீடர் ரொம்ப கரிஷ்மேட்டிக் லீடர். அவருடைய பேசின என்ன மந்திரம் வச்சிருப்பாரு தெரியலங்க, எல்லாரும் ஒரு பக்கம் போயிடுவாங்க. ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் மார்க் ஆண்டனி அப்படியே அந்த நாட்டில் உள்ள எல்லாரையும் தான் பக்கம் திருப்பி பேச்சாளி. இன்னைக்கு சில அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு. லட்சோப மக்கள் அவங்கள பின்பற்றுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க. கருப்பு கொடி காட்டினாலும் காட்டுவாங்க. வருக வருக அப்படின்னு சொல்லி சிவப்பு கம்பளை விரிஞ்சு சொன்னாலும் விரிச்சிடும். அவங்க என்ன அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கு? அவங்க தான் கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் அப்படின்மா. ஒரு கரிஷ்மா. இங்கிலீஷ்ல ஒரு இன்விடேஷன், வரவேற்பு, திருமண வரவேற்பு நோட்டீஸ் அந்த மடல்ல போடுவாங்க. கம் அண்ட் கிரேஸ் தி அகேஷன், கம் அண்ட் கிரேஸ் தி அகேஷன் அப்படின்னா நீங்க வந்தாதாங்க அந்த வீடே களைகட்டும். நீங்க வந்து அந்த திருமண வீட்டில் களை சேருங்கள். களை சேருங்கள் என்றால் களையா மாறிடுங்க, அந்த களை அல்ல, ஒரு அழகு சேருங்கள். அப்ப இந்த கிரேஸ், கிரேஸ் என்ற சொல் ஒரு கிரேஸ், ஒரு கரிஷ்மா. இவ என்ன சபைக்கு உண்டாகணும்?
என்ன ஊழியக்காரர்களுக்கு உண்டாகணும்? ஒரு கிரேஸ்ங்க. நம்மளை பார்த்தாலே ஒரு அழகு இருக்கும். அது வெறும் தோல் தோல் ஆள அழக அல்ல, தோல் ஆள அழக அல்ல, அந்த சிங்கத்தினுடைய நடையில் ஒரு அழகு, அந்த மயிலுடைய டான்ஸ்ல ஒரு அழகு, அந்த குதிரை ஓடுறதுல ஒரு அழகு, ஒரு அழகு. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் சபை கரிஷ்மா இருக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய அழக பார்க்க, இயேசுவை பார்க்கிறாங்க, அவருடைய வார்த்தையில் ஒரு அழகு, கிருபை பொருந்திய வார்த்தை, கிருபை பொருந்திய வார்த்தை. உலக பிரகாரமா பார்க்கணும். சில தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தை, கரடு மொரடா வெட்டின குத்தின அப்படின்னு இருக்கு. சில தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கிரேஷியஸ், அவங்க ஒரு கிருபை இருக்கு, கருத்தை சொல்றாங்க, யாரையும் பாதிக்கல, ஆனா கருத்தை சரியா சொல்றாங்க. அவருடைய வார்த்தையில் ஒரு கிருபை இருக்கு. பரிசேயர் சொல்ல வேண்டியதா சொல்றாரு, அந்த சினி கையும் மெய்யுமா விபச்சாரத்தை புடிச்சிட்டோங்கிறாங்க. என்னடா புடிச்சு வந்தீங்களாடா, ஏன்டா போனது, ஏன்னா அந்த ஆம்பளை விட்டீங்க அப்படியெல்லாம் கத்திருக்கலாம். ஏன்னா ஆம்பளை விட்டு இந்த பொம்மனை அம்மனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கோவப்பட்டு அந்த பிள்ளை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கல, வேதத்தில் சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன்டா வந்து என் கேட்குற எரியங்களா கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, கிருபையா பதில் சொல்கிறார் பாருங்க. உங்களில் பாவம் இல்லாத முதல் கல்ல எரிங்க. பிரியமானவர்களே, கிருபை ஒரு அழகு, ஒவ்வொரு குறிப்பு எடுத்தாலே ஒரு பெரிய பாடமா போயிடும். பயமா இருக்கு எப்படி அவரு ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துற அந்த வார்த்தை சொல்ல ஆடு. ஒரு இடத்துல கேக்குறாங்க, இந்த சீசருக்கு வரி செலுத்துறமா, டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்றாரு பாருங்க. அவர் கிருபை, அதான் கிரேஸ். நம்முடைய வாழ்க்கையில, திருத்தருடைய வாழ்க்கையில சபைக்கு கிருபை உண்டாகணும், கிருபை உண்டாகணும். நம்ம ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு அழகு இருக்கணுங்க, நம்ம பைக் ஓட்டி போறதுல ஒரு அழகு இருக்கணுங்க, சக்கிரிஸ்தவங்க ஒரு அழகு இருக்கணும். ஒரு நாள் நாங்க கார்ல போறோம், எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு கிறிஸ்தவர், ஊழியம்லாம் செய்யக்கூடியவர், ஒரு அரசு துறையிலையும் அவர் பணி செய்கிறார், காவல்துறையிலே பணி செய்கிறார். எங்களுக்கு முன்பாக அவர் பைக்கில் போகிறார், நாங்கள் பின்னால் இருக்கிறோம். அவர் காவல்துறையில் இருக்கிற படியெல்லாம் எந்த சிக்னல்லையும் நிற்கலை, அங்கே இருக்கிற போலீஸ்காரனுடைய கையை காட்டிட்டு போயிட்டே இருக்கிற. பின்னால் என் கூட இருந்த ஒரு தம்பி சொன்னேன், அவர் ஊழியம் செய்யலாம், ஆனா அவர் கிறிஸ்தவரே கிடையாது. அவர் ஊழியம் செய்யலாம், பின்னால் இருந்து பாக்குறான், ஆனா அவர் யார் கிடையாது, கிறிஸ்தவரே கிடையாது. ஒரு சிக்னலுக்காக அவர் நிக்கிறார, ஒரு சிக்னலையாவது அவர் நிக்காரா அப்படின்னு கூட அந்த ஒரு தம்பி என்னை கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையில முதலாவது இந்த கிறிஸ்டியன் பியூட்டி காணப்படும், என் வாழ்க்கையில் காணும். சில தோல்விகள் வரலாம், தோல்விகளை மேற்கொள்ள கத்துட்டு கிருபையே க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பேசும்போது, மற்றவர்களோடு கூட பேசும்போது கண்டிக்கலாம், சாட்டை எடுக்கலாம், ஆனால் அதிலேயும் ஒரு கிருபை, ஒரு அழகு. அப்போ இந்த கிரேஸ், கிரேஸ் என்று சொல்லுகிறது ஒரு கிறிஸ்டியன் பியூட்டி, கிறிஸ்துவின் அழகிய நிலை காணப்படுகிறது. ஜெரும் தியாகராஜ் சொல்லுவார், ஒரு முறை அவர் நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் ரெண்டு, அந்த நாட்களில் நான் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, வெள்ளை புடவை கட்டின ரெண்டு ஊழியக்காரி உட்கார்ந்துருந்தாங்க, சல சல சலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு. அங்கே ட்ரெயினில் விற்கிற முறுக்கு, கடலை, வெள்ளரிக்காய், என்னென்ன விற்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும், அப்போல்லாம் ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்கும்,
ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்கி அங்கே ஓடி போய் கடையில் பிரித்து வாங்கிட்டு வந்து பொறிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நியூசன்ஸ், போகிறதும் வர்றதுமா இருந்தேன். அதே கம்பார்ட்மெண்ட்ல ரெண்டு கேத்தலிக் நன்ஸ் இருந்தாங்க. அப்படியே அமைதியாக அதை புக் வாசித்தாங்க, ஜபமால உருட்டினாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து லேசாக சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க யாத்திரையில் பாத்ரூம் போன மாதிரி கூட தெரியல அப்படின்னு ஜெரும் தியாகராஜ் சொன்னேன். அப்படிதான் இருக்கணும் என்று அல்ல. இது ஒரு பெரிய கத்தோலிக்க நண்பர்கிட்ட, கத்தோலிக்கத்தில் ஊழியத்தில் அந்த கத்தோலிக்க சபையில் இருக்க ஒருத்தர் நான் கேட்டேன். அவர் சொன்னார் அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. பொது அவங்க ரெண்டு பேரும் அனுப்பும்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஸ்பையாக இருப்பாங்க, அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டாங்க, அது ஒரு காரணம் உண்டு அப்படின்னு. ஆனால் நம்ம உலகம் பார்க்குறது நமக்குள்ள ஒரு பியூட்டி வேணும், சபைக்கு அந்த கிருபை உண்டாக வேணும். கிருபை கிருபைனா தகுதி இல்லாதவங்களுக்கு தேவன் தருது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை படிக்காம போயிடாதீங்க. கரிஷ்மா என்று சொன்னால் முதலாவது பியூட்டி. இன்னைக்கு அந்த சபை உபத்திரவத்தின் வழியாக போயிட்டுருக்கு. அவங்க வரலாற்றில் பார்ப்போம் என்று சொன்னால் அவங்களுடைய சொத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணப்படுது, பெற்றோர் பிள்ளைகளை வந்து டிஸ்வான் பண்ணுறாங்க, இவங்க எங்கள் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிடுறாங்க, குடும்பத்தை விட்டு தள்ளப்படுறாங்க, வீடு வாசல் இல்லாமல் போகுது, அவங்க பிஸ்னஸ் செய்ய முடியலை, அவங்க பொருட்களை சந்தையில் விற்க முடியலை, அங்கே வந்து ஒரு சமுதாய கட்டுப்பாடு, இவங்க தொழில் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு கிறிஸ்துவினுடைய அழகு உண்டாக வேண்டும். அப்ப அங்க கரிஷ்மா உண்டாவதாக என்று சொன்னால் முதலாவது அழகு உண்டாவதாக. இந்த கரிஷ்மாவுக்கு இது பொதுவான ஒரு பொருள். பிரியமானவர்களே, இறை இயல்படி a divine influence in the heart that reflects in life. ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்ளுங்க, a divine influence in the heart that reflects in life. இருதயத்திலே உள்ள ஒரு தெய்வீக தாக்கம் வாழ்க்கையின் வெளிப்பாடு. இருதயத்தில் உள்ள ஒரு தெய்வீக தாக்கம் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. பசு தாவியானது எனக்குள்ள கிருபை தர 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 நான் அவரை போல மாற வேண்டும் மாற வேண்டும் என்ற வாஞ்சை என் வாழ்க்கையில வெளிப்படுகிறதா கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றவர்கள் அந்த டிவைன் இன்ஃபுளுயன்ஸ் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அடிக்கிறியா அடிச்சுக்கோ, துப்புறியா துப்புக்கோ, என் முகத்தை கற்பாறையை போல நான் மாத்துறேன். நீ வாழ்கன்னு சொன்னாலும் நான் அதுக்காக சந்தோஷப்பட மாட்டேன், நீ ஒழிகன்னு சொன்னாலும் சந்தோஷப்பட மாட்டேன். ஐயோ நீ பிரசங்கம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே மிதந்துட மாட்டேன், என்ன போட்டு அப்படி அரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். அதான் கிருபை. ஒரு டிவைன் இன்ஃபுளுயன்ஸ் இன் தி ஹார்ட். ஒரு முறை ஒரு சபையில அந்த குயர்ல இருந்த ஒரு சிஸ்டர், அவங்க பாடுறது யாருக்குமே ஒத்து வராது, மற்ற பாடுற குழுல இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு அபசுரம் ஆயிரு. மியூசிஷியன்ஸ் இவர் உங்க ஸ்கேல் கொடுத்தா அவங்க வேற ஸ்கேல்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குயர் செட்டர் சரியா வரல, எல்லாரும் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சபையில் அவங்க ஒரு முக்கியமான விசுவாசி, குயருக்கு ரொம்ப ஒழுங்கா வர்றவங்க அவங்க தான், நேரத்தே வந்துடுவாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நீங்கள் கோயிலுக்கு வராதுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. இதை எப்படி பாஸ்டர் சொல்றதுன்னா மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பாடுற அவங்க பாடுறது சரியே இல்லை, எங்களுக்கு கூட சேர்ந்து பாட முடியல, பக்கத்துலேருந்து வேற ஸ்கேலில் கத்திடுறாங்க, இல்லைன்னா டைமிங் விட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. மியூசிஷியன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பாஸ்டருக்கு என்ன செய்யன்னு தெரில. ஒரு நாள் இந்த சிஸ்டர் கூப்பிட்டு ரொம்ப அன்பாக சொன்னார், சிஸ்டர் நீ ரொம்ப நாள் அந்த கொயர்லேயே இருக்கிறீங்க, Why can't you think about the promotion? என்ன ப்ரமோஷன் பாஸ்டர்னு, குயரில் பத்து பேரோட நின்று பாடுறதை விட்டுட்டு நீங்கள் சண்டே ஸ்கூலில் எடுக்கலாமே அப்படின்னு நல்லா ஞானமாக சொல்லி. ஏன் பாஸ்டர்? இல்லை இல்லை நீங்கள் சண்டே ஸ்கூலில் எடுக்கலாமே, அது இன்னும் நல்லா இருக்குமே. ஏதாவது நான் பாடுறது சரியில்லைன்னு சொன்னாங்களான்னு, இல்லை நாலஞ்சு பேர் அப்படி கருத்து சொன்னாங்க. அதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணுறது, நீங்கள் பிரசங்கம் பண்ணுற சரியில்லைன்னு பத்து பதினஞ்சு பேர் சொல்கிறாங்க, அதான் மாத்திர முடியுமா அப்படின்னு. சில வேலைகளில் நம்ம வாழ்த்துவாங்க,
போற்றுவாங்க, தூற்றுவாங்க, புகழ்வாங்க, இகழ்வாங்க. நமக்குள்ள ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம லைஃப்ல ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பேர் தாங்க கிருபை. ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், இதை செய்ய செய்யாத, போக போகாத, அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி ட்ரெஸ் பண்ணி இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இதை உடுத்தலாம் உடுத்தக்கூடாது. ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தெய்வீக தாக்கம், அதனுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலி. அதைத்தான் நம்ம கிருபை பெற்றவர்கள் என்று சொல்றோம். மூன்றாவது இந்த கிருபைக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் ஆங்கிலத்தில் சொன்ன எழுதி கொள்ளுங்க, அன் எனேபிள்மெண்ட், an enablement that makes one live as God wants him or her to live, which is otherwise not possible humanly, அதே பொருள் என்னன்னா, தேவன் விரும்புகிறது போல, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது போல, நம்மை வாழ வைக்கிற ஒரு சக்தி, ஒரு எனேபிள்மெண்ட். தேவன் விரும்புகிறது போல உங்க அப்பா அம்மா கனம் பண்ணு தேவன் விரும்புகிறார். நம்முடைய குடும்பம் ஆச்சு, மனைவி பிள்ளைங்கள் ஆச்சு, நமக்கு ஒரு வாழ்க்கை ஆச்சுது, வயசான கல்லுக்கட்டைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க எப்படி தனம் பண்றது, பெரிய சிக்கலா இருக்குத அப்படின்னா, அதுதான் கிருபவன், அதுதான் கிருபவன். சாதாரணமா முடியாது, அதர்வைஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். மனுஷீகத்தில் அது முடியாது, தேவன் விரும்புகிறது போல நம்மால வாழவே முடியாது. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, பகட்டுக்காரனால சரி நேசிட்டோங்க, மாமியாரு அதில் பயங்கரமா கொடுமைப்படுத்தின மாமியாரு, மருமக வர்றதுக்குள்ள புருஷனுக்கு சாப்பாடு போட்டு, தன் மகளுக்கு சாப்பாடு போட்டு, பையனுக்கு சாப்பாடு போட்டு, வேலைக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்து, கிட்ட தட்ட வர்றதுக்குள்ள முடிச்சாச்சு. என்ன இந்த பிள்ளை வந்து பார்த்தா ஏதோ மிச்சம் மீதி ஒட்டிக்கிட்டு போடுமே, ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேன், நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேன். ரொம்ப வேதனைப்படுற புருஷன் என்ன சொல்ற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஜோம் பண்ணு, அவன் பரிசுத்தவன், ஜோம் பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற எப்படி அழுது அழுது ஜோம் பண்ணு. ஆண்டவர் ஜபத்தை கேட்கற இறக்கம் உள்ள தேவன், அந்த மாமியார் கைகால் விழுந்து போச்சு. இவ அந்த மாமியாருக்கு வாயில ஊட்டணும், அந்த மாமியாரை நேசிக்கணும். 15 வருஷமா சாப்பாடு கொடுக்காத மாமியார், மகன் சொல்லி கொடுத்து கொடுத்து தன்னை அடிக்க வச்ச மாமியார், எத்தனையோ நாள் பட்டினியாக படுக்க வச்ச மாமியார், ஏதோ கடமைக்கு சாப்பாடு போடலாம், புருஷனை பார்த்து வேணா அவங்க அம்மாவுக்கு ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா பக்கத்தில் உட்கார்ந்து அந்த சாப்பாட்டை பிணைந்து அந்த மாமியாருக்கு ஊட்ட வேண்டும் என்று சொன்னால், எந்த மாமியாருக்கும் ஊட்டலாம், அந்த மாமியாருக்கு ஊட்ட முடியுமா? யாராலே முடியும்? கிருபை பெற்றவர்களாலே முடியும். சோ கிருபை கிருபை என்று சொல்லுவது இதன் எனேபிள்மெண்ட், அப்படி நம்மை செயலாக்க வைக்கிறது, அப்படி நம்மை செயல்பட வைக்கிறது. எப்படி நம்மை செயல்பட வைக்கிறது? தேவன் விரும்புகிறது போல
நம்மை செயல்பட வைக்கிற ஒரு தன்மை. நம்மாலே மனுஷியத்தாலே அது முடியவே முடியாது, முடியவே முடியாது. வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகும், அது பரிசுத்தாவினால உருவாகுது, நீ ஏத்துக்கோ. அது தேவனால கூடும், தேவனால அது கூடும். எங்க அண்ணன் செருப்பால் அடிப்பானே, ஊர்ல கல்லெறிஞ்சி கொல்லுவாங்கள. என் கல்யாணம் என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறது? இது தேவதூதனா, பேயா, பிசாசா, கற்பனையா? இது என்னதான் எனக்கு முன்னால வந்து நிக்குது? இப்படி தேவன் சொல்லுவாரா? இது நடக்குமா? அவர் சொல்லிட்டு போயிடுவாரு, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கழுவுது அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? முடியல. அப்ப யாராலே அது முடியும்? கிருபை பெற்றவர்களாலே மாத்திரம்தான் அது முடியும். கிருபை பெற்றவர்களாலே மாத்திரம்தான் அது முடியும். கிருபை பெற்றவனே வாழ்க. அவ கிருபை என்றால் முதலாவது ஒரு பியூட்டி, ஒரு டிவைன் பியூட்டி. ரெண்டாவது அதான் கரிஷ்மா. ரெண்டாவது கிருபை என்றால் a divine influence in the heart that reflects in the life. என்னுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தெய்வீக தாக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது. என்னுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தெய்வீக தாக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது கிருபை. மூன்றாவது, நான் எப்படி செயல்பட வேண்டும், இந்த சூழ்நிலையில நான் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி நான் செயல்பட என்னை வைக்கிற ஒரு தெய்வத்தன்மை. நான் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி என்னை செயல்பட வைக்கிற ஒரு தெய்வத்தன்மை, அதற்கு பேர் தான் கிருபை, கிருபை என்று சொல்ற. நான்காவது, கிருபை கிருபைங்கிற மாதிரி அந்த கிருபை என்றால் என்ன, ரொம்ப முக்கியமானது. நான்காவது, பிரியமானவர்களே, கிரேஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லைசன்ஸ் டு சின் ஆர் மியர் டெலிவரன்ஸ் ஃப்ரம் லா, பட் அ டிவைன் எனர்ஜி டு ஃபுல்ஃபில் த லா. மூன்றாவது குறிப்பு, நான்காவது குறிப்பு ஏறத்தாழ ஒன்று தான். இதை கம்ப்ளீட் இறையியல் படி சொல்லியிருக்கு. முதலாவது பியூட்டி கரிஷ்மா அப்படின்னு சொல்றது பொதுவான ஒரு வியாக்கியானா, இறையர் சார்பாக சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த நான்காவது வியாக்கியானம் டோட்டலி தியாலஜி. அப்ப கிரேஸ்னா என்ன? பாவம் செய்யறதுக்கு உள்ள லைசன்ஸ் இல்லை. ஏதோ பிரமாணத்திலிருந்துலாம் நான் விடுதலை ஆகிட்டேன், கிருபை என்னை பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு அப்படின்னு இன்னைக்கு பொய்யான உபதேசங்கள் பரவிட்டு வரும். கிருபை என்பது பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவது. நல்லா கவனிங்க, பிரமாணத்தினாலே நிறைவேற்ற முடியாததை, ஒரு கட்டளை இருப்பதினாலே அதை நம்மால் செய்ய முடியாத ஒன்றை, மூன்றாவது ஒரு விரிவாக்கம், ஒரு மீழ்ச்சி, மூன்றாவது ஒரு குறிப்பினுடைய ஒரு மீழ்ச்சி, ஒரு எக்ஸ்டென்ஷன். நான் சொன்னது போல சொல்ற, தகப்பு நீ தாயும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்கிறது. கனம் பண்ண சூழ்நிலை ஒத்து வர மாட்டேங்குது. வீட்டில் ஒரே சண்டையா இருக்குது. மனைவியை பார்ப்பனா, பிள்ளைகளை பார்ப்பனா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்ப்பனா, வாங்குற சம்பளத்துல உங்க அப்பா அம்மா கிழக்கு கட்டையில ஏதோ ஒரு ஹோம்ல கலையனால முடியுங்க. மேக்சிமம் லா இருக்கு, அப்பா அம்மாவை கனம் பண்ணுவாயாக இருக்கு. ஆனா என் சூழ்நிலையால அது முடியல. அந்த பிரமாணம் என்ன, அதை செய்ய வைக்க மாட்டேங்குது. கண்களின் இச்சை, பாவம், பிரமாணம் இருக்கு, என்னால முடியல. ஹியூமன்லி நாட் பாசிபிள். பொய் சொல்லாது இருப்பாயாக, பிரமாணம் இருக்கு. சகோதரனை பகைக்கிறவன் கொல்லப்பாதம், எப்படி என்னால எங்க அந்த அண்ணனை என்னால எப்படி நேசிக்க முடியும்? பயங்கரமான கொடுமைக்காரனா இருக்கான், மஞ்சகனா இருக்கான். ஆனா நீ சகோதரனை பகைத்தா கொலைகாரன்னு பைபிள்ல சொல், கொலை பாதகன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. என்னால முடியல ஆண்டவர், அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற உன்னால முடியாது, உன்னால முடியாது, உங்களால முடியாது, என்னாலே முடியாது. நான் சொன்னது போல அந்த கொடுமையான அந்த மாமியாரை நேசிக்க முடியாது. பிரியமானவர்கள், ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்தது, நீ சிலர் பார்த்து இருப்பீர்கள். மருமக மாமியாரை காட்டி எடுத்து அடிக்கிறார்,
அது சிசிடிவி கேமரால பதிவாயிடுச்சு. காட்டு தீ போல வாட்ஸ்அப்லாம் அதை பார்த்து அந்த மருமகளை நேசிக்கணும். மாமியாரால் முடியுமா? அந்த மனைவியை நேசிக்கத்தான் அந்த கணவரால் முடியும். அவன் தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எங்கள் அம்மா இப்படி வாசிட்டா, அவன் கட்டையால் அடிக்கிறது, அவன் கேமரா செட் பண்ணியிருக்கான், கேமராவில் பதிவாயிடுச்சு. வேலைக்கு போன பிறகு மாமியாரை போட்டு அடிக்கிறேன். சரி, அந்த நம்ம கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம், அந்த மருமகளை நேசிக்க. இதே போல மாமியாருடைய கொடுமை இருக்கும், அந்த மாமியாரை நேசிக்க. மாமியார் மருமகால் என்று எடுக்கிறது நம்ம எளிதாக புரிந்து கொள்வதற்கு. பிரியமானவர்களே, அவர் கிருபை என்பது ஏதோ நம்ம பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம் என்றால் நல்லா கவனிங்க, இட் இஸ் அன் எனர்ஜி டு ஃபுல்ஃபில் லா. பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கான ஒரு சக்தி, பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கான ஒரு சக்தி. கிருபை உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராக இருந்தார். ஆனால் இயேசு தைரியமா என்ன சொல்றாரு, நான் பிரமாணங்களை அழிக்க வராமல் பிரமாணங்களை நிறைவேற்றவே வந்தேன். அந்த பிரமாணங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரமாய். நீ கத்தி எடுத்து கொலை செய்தால்தான் கொலை என்று அல்ல. இப்ப ஒருத்தன் துப்பாக்கியால சுடுறான், அப்ப அந்த எதிராளி டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான், இவன் குறி தவறிடுச்சு, அவன் சாகல, குண்டு அவன் மேல படவே இல்லை. அப்படியானால் சட்டத்தின்படி இவன் கொலைகாரன் அல்ல, ஏன்னா அவன் சாகாததுனால இவன் சுட்டான், அவன் சாகல, அதனால இவன் கொலைகாரன் இல்லை, அவ்வளவுதான் சட்டத்தின்படி. ஆனா தேவனுடைய பிரமாணத்தின்படி அவன் செத்தானா சாகலையா இல்ல. நீ சுட்ட அதனால கொலைகாரன், நீ சுட்டதுனால அல்ல, சுடணும் நினைச்சு அதனால கொலைகாரன், நீ சுடணும் நினைச்சதுனால அல்ல, அவனை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்தது, அப்போதே நீ கொலைகாரனாக மாறிவிட்டாய். கையில துப்பாக்கி கிடைத்தது, அவன் எதிர வந்த சுட்டான், அவன் செத்தான். அவன் செத்தானா சாகலையா, எதிர வந்தானா வரலையா, என்னைக்கு உன்னை உள்ளத்திலே பகை வந்ததோ, என்னைக்கு நீ கையில துப்பாக்கி எடுத்தியோ, அப்போதே நீ தேவனுடைய வாழ்விலே கொலைகாரன் ஆகிவிட்டாய். சமயம் வாய்த்தது கொலை செய்தாய், சமயம் வாய்க்கவில்லை கொலை செய்யவில்லை. நீ கொலை செய்தாயா செய்யவில்லையா என்பதல்ல, உன் சகோதரனை பகைத்தால் நீ கொலை பார்த்த பயங்கரமா வியாக்கியானம் கொடுக்கிற, அதான் பிரமாணங்கிற. நீ ஒரு பெண்ணோடு கூட படுக்கையில படுத்தாயா படுக்கவில்லையா, நிர்மாணம் ஆக்கினாயா ஆக்கவில்லையா, அவளோடு கூட உடலுறவு கொண்டாயா கொள்ளவில்லையா என்பதெல்லாம் சட்டம். நீ பலாத்காரம் பண்ணினாய் பண்ணவில்லை என்பதெல்லாம் சட்டம். பண்ண வாய்ப்பு கிடைத்ததா கிடைக்கலையா, அவனுக்கு தில்லு இருந்துட்டா இல்லையாங்கிறதெல்லாம் உலகத்துல பாத்துக்குவாங்க. ஆனா என்னைக்கு அந்த எண்ணம் வந்ததோ அன்னைக்கு நீ விபச்சாரம் பண்ணிட்ட. ஏதோ என்னால முடியலையே. அதனால்தான் யோவான் 6:66 இந்த உபதேசம் ரொம்ப கடினம். இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவருக்கு கிருபை ஏராளமா இருந்தது, அதனால பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். இன்னைக்கு யாராவது நமக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க பொய் பேசுறாங்க. கிருபை இல்லாதவர்கள், கிருபையினுடைய ஒரு அடையாளம் பிரமாணங்களை நிறைவேற்றுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தீத்து 2:11-12 வசனங்களை வேகமாய் வாசித்து கடந்து போகிறேன். தீத்து 2:11-12-13, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நம்முடைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. கிருபை பெற்றவங்களுக்கு ஒரு அடையாளங்க, வேகமா சொல்லி கடந்து போற நேரம் இல்லை. கிருபை பெற்றவங்களுக்கு ஒரு அடையாளம்,
கிருப அந்த மட்டும் ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மூன்று குறிப்பு இருக்கு, நீ எழுதிக்கோங்க. கிருப பெற்றவனுடைய முதல் அடையாளம் ஒரு பெரிய செய்தி, நீங்க செய்தியா கொடுக்கலாம். யாருங்க கிருப பெற்றவங்க? அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கிறவன், அதுக்கு நோ சொல்றவன். இது அவபக்தி, இது உலக இச்சை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுமானா அவங்க கிருபை பெற்றவர். இது அன்காட்லி, திஸ் இஸ் வேர்ல்ட்லி, ஐ டோன்ட் வாண்ட் இந்த ட்ரெஸ் வேர்ல்ட்லி, இந்த டெக்கரேஷன் வேர்ல்ட்லி, இது எனக்கு வேணாம் அப்படின்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமானா அவன் தான் கிருபை பெற்றவன். உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கிறது கிருப பெற்றவங்க இல்லை. கிருப பெற்றவனுடைய அடையாளம் அவங்களுக்கு அந்த கிரேஸ் இருக்கு. இது வேண்டாம் எனக்கு, ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க, ரொம்ப அது போட்டு ஸ்ட்ரகிள்லாம் பண்ண மாட்டாங்க, வேண்டாம் அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு கிருபை ஏராளமாக இருக்கு, கிருபை ஏராளமாக இருக்கு. சிலருக்கு இந்த ஒரு மீசை எடுக்க கஷ்டப்படுவார், கிருதாவை எடுக்க கஷ்டப்படுவார். ஒரு மாதிரி சிஸ்டர் சாதாரண அப்படி சொன்னாங்க, அவங்க உயிரியே மயிரில் தான் வச்சுருக்காங்க. இந்த ஆட்டுத்தாடி மாதிரி ஒன்று வச்சுருப்பான், எடுத்திருப்பான் அப்படின்னா முடியவே முடியாது. காரணம் வேற ஒன்று இல்லை, அவங்களுக்கு இந்த கிருபை இல்லை. ஏ மதம் என்ன சொல்லுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க, திரிப்பாங்க, அப்படி இப்படி இருக்கணும், அவங்க மாதிரி இருக்கணும், அந்த கிரிக்கெட் காரண மாதிரி இருக்கணும், இந்த உலகத்தாரண மாதிரி இருக்கணும், சினிமாக்காரன மாதிரி இருக்கணும், அவ்வளோ மாதிரி இருக்கணும், இப்படிலாம் நான் செஞ்சுட்டா மற்றவங்க என்னமோ சொல்லிடுவாங்களே. கிருபை வேணும். அவர் கிருபை பெற்றவனுடைய அடையாளம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுப்பாங்க. ரெண்டாவது கிருபை பெற்றவனுடைய அடையாளம் இந்த உலகத்தில் நீதியும் தேவபக்தியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணி. ஏன் நகை போட்டிருக்கேன் எனக்கு தெரியும், ஏன் நகையை கலத்திருக்கேன் எனக்கு தெரியும், ஒரு தெளிந்த புத்தி இருக்கு. ஏன் இதை செய்கிறேன், ஏன் கோயிலுக்கு போகிறேன், ஏன் இப்படி நான் செய்கிறேன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஏன் அந்த பழைய சபையோட இந்த சபைக்கு வந்தேன், ஒரு தெளிந்த புத்தி, தேவ நீதி, தேவ பக்தி. யாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுதோ அவங்க கிருபை, அவங்களுக்குள்ள பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்குள்ள கிருபை இருக்குமானா இதுதான் தேவபக்தி, இதுதான் தேவ நீதி. ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுறேன், தேவ நீதி உள்ளவர்களாக, பக்தி உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி, நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், ஏன் போகிறேன், ஏன் போகல, அதான் கிருபை பெற்றவங்களுடைய ரெண்டாவது அடையாளம். மூன்றாவது கிருபை பெற்றவங்க எப்போது இயேசுடைய வருகை இன்னைக்கு இருக்குமா, ஒருவேளை என்னுடைய மரணம் இன்னைக்கு இருக்குமா, அது எதிர்பார்ப்போடைய அடுத்த நிமிஷம் எனக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கும், நித்தியத்துக்காக வாழணும், என்னுடைய ஃபோக்கஸ் பரலோகம், நான் உடுத்துனா அதுக்காக, நான் சாப்பிட்டா அதுக்காக, நான் சண்டை போட்டா அதுக்காக, நான் சண்டை போடலன்னா அதுக்காக, நான் ஊழியம் செய்த அதுக்காக, பணம் சேர்க்கிறதுக்காக. ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒருவரோடு பேசிக்கிட்டு, உலக பிரசித்தி பெற்ற ஒரு சின்ன காரியத்தை பற்றி கேட்கிறேன். பிரியமானவர்களே, சாதாரண மனுஷனுக்கு தவறு என்று தெரியும், இது செய்யலாமா பிரதர், தெளிந்த புத்தி இல்லை, தெளிந்த புத்தி இல்லை. நிறைய பேர் தெளிந்த புத்தி இல்லாம இருக்கு. பிரியமானவர்களே, வருகை குறித்த எண்ணம் இல்லாம இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன சார், நான் இன்னைக்கு வருகிறதா, நான் பரலோகத்துக்கு போகணும், அந்த ஏம்ல மட்டும்தாங்க நான் உழைத்தேன் சார், பணம் சம்பாதிக்கணும் தான் சார், இன்னைக்கு வருகிறதாலும் பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், இந்த ஏமாத்தி அங்கே ஏமாத்தி, இங்கே லேண்ட் வாங்கி அங்கே லேண்டு வாங்கி, ஊழியம் சொல்லி இதை கட்டி, ஆர்ஃபனேஜ் நடத்துகிறேன், ஹோம் ஃபார் தி ஏஜ் நடத்துகிறேன், இதுக்கு பணத்தை வசூலித்து. பிரியமானவர்கள், வருகை பற்றி எண்ணம், இவங்க தான் கிருபை பெற்றவர்கள். நான் சொல்லிட்டே போகலாம், யூதா 1:4 இன்றைக்கு அநேக கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, அந்த புரட்டி என்பது மூல பாஷையில் அழகாக இருக்குது, டிரான்ஸ்போசிங், இதுக்கு பதிலாது, இதுக்கு பதிலாது இந்த கிருபை என்பது அப்சல்யூட் நான்சென்ஸ், டிமானிக், டிமானிக். கிருபை என்பது
காம விகாரத்துக்கு ஏதுவான அது மூல பாஷையில் வெறும் காம விகாரம் இல்லை லைசன்ஷியம் எப்படி ஒன்று வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் பைபிள் இருந்து ஒரு வசனத்தை வேற எடுத்துக்கலாம். கிருபைனா ஷார்ட்டா தேவன் விரும்புகிறது போல இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் வாழ்வு. பிரமாணத்தினாலே நிறைவேற்ற முடியாத வேத சத்தியங்களை கிருபையினாலே நாம் நிறைவேற்றுகிறோம். அந்த அழகு நம்மள காணப்படுது. அந்த கிருபை நமக்கு உண்டாகணும். அன்றைக்கு அந்த சபைக்கு அந்த கிருபை உண்டாகணும். ஏனென்றால் அந்த சபை உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருந்தது. அந்த சபை உபத்திரவத்தின் வழியாக போய்கொண்டிருந்தது. அவங்களுக்கு இந்த பியூட்டி வேணும். அவங்களால தேவ பிரமாணத்தை நிறைவேற்றணும். அவங்களுக்கு கிருபை இருந்தா தான் தேவ சத்திய தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அடி உத பாடுகள் அவங்க சொத்த பறிக்கிறாங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. ஜெயில புடிச்சு போடுறாங்க. அவங்களையும் நேசிக்கணும். அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ கிருபை 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 உண்டாவதாக. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த சபைக்கு கிருபை வேணும். நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு கிருபை டெய்லி ஜெபிக்க காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. நான் சொல்லிட்டே போகலாம் பெரிய மாணவர்களே. ரெண்டு குறிப்பு தான் யோசித்தேன். ரெண்டாவது குறிப்புக்குள்ள போக கூட என்னால முடியலை. சுருக்கமா சொல்றேன், கிருபை உண்டா மாத்திர போகாது. அந்த சபைக்கு சமாதானம் உண்டாகவே ஐரனே 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 என்பதான் ஆங்கிலத்தில் ஐரீன் என்று சொல். ஐரீன் என்று சொன்னால் சமாதானம். ஐரனே அதான் எபிரேய மொழியில ஷாலோம் என்று சொல். எபிரேய மொழியில ஷாலோம். கடந்த மாதத்துல நம்முடைய சபையில நாலு வாரம் தொடர்ந்து சமாதானத்தை பத்தி பேசி இருக்கிறேன். ஒருவேளை பிரதர் ராபியை கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னா அந்த நாலு செய்தியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்று சமாதானம், ஷாலோம், ஷாலோம் அலைக்கும், தேவ சமாதானம் உண்டாவதாக. இன்னும் மூணு செய்தி, யாருக்கு தேவ சமாதானம் உண்டாகும், தேவ சமாதானம் யாருக்கு உண்டாகும் என்று நாலு செய்தி பேச. அந்த சமாதானத்தை பத்தி நீங்க அந்த செய்தி வாங்கினீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். செய்தி விற்கிறதுக்காக இதை சொல்லல. பிரியமானவர்கள் திரும்ப அதை எடுக்கவும் நேரம் இல்லை. சமாதானம் ஷாலோம் என்று சொன்னார் பிரியமானவர்களே. ஒரு பெரிய வார்த்தை அது. செழிப்பு, தைரியம், எதிர்பார்ப்பின்மை, கலக்கமின்மை, நம்பிக்கை, வளம், வளமான வாழ்வு எல்லாம் சேர்ந்துதான் ஐரனே. நல்ல தைரியமா ஜாலியா எந்த கவலையும் இல்லாம எவ்வளவு நெருக்க இருக்கட்டும் அலையை பார்த்து சிரிக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல். 28 அடி உயரத்துக்கு அலை வருது. 28 அடின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 பில்டிங். 28 அடி உயரத்துக்கு அலை வருது. பயமா இருக்கு. நம்மள மாதிரி ஒரு 5-6 மடங்குக்கு அலை வருது. அந்த அலையில அந்த அலைச்சருக்கு செய்யறவன் அதே அலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு செய்யறான். அந்த அலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு செய்யறான். அப்படி அலை வரணும்னு எதிர்பார்க்கிறான். லாவசமாக அந்த அலையில அலையில அப்படியே தாண்டி குதிச்சு வேகமா போறான். அந்த அலை அப்படியே சீறி பாய்ந்து வருது. அவனுக்கு அந்த அலையில விளையாட முடியுது. அந்த அலையில விளையாட முடியுது. 100 கிலோமீட்டர் வேகத்துல ரோடு பந்த குறி வச்சு எரியறான். 100 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வருது. என் கையில 6 அங்கலத்துக்கு ஒரு மட்டை இருக்குது. கூர்ந்து பாக்குறேன். சுத்தி 10 பேர் நிக்கிறான் என்ன அவுட் ஆக்குறதுக்கு. பந்து வேகம் அவருக்கு ஒரே ஒரு கேப்பு. சட்டு அந்த கேப்ல அடிச்சிட்டேன். நான் சந்தோஷம் தெரியுமா? எல்லாம் கைதட்டுறாங்க. அப்படியே பேட் எடுத்து அப்படியே வேக பண்ற ஒரே சந்தோஷம் அடிச்சிட்டேன். அதாங்க பீஸ். அதான் பீஸ். உண்மையான விளையாட்டு அப்படி இல்லை. அடிக்கணும்னு பால் போடல, அவுட் ஆக்கணும்னு தான் பால் போடும்.
சீறி வருகிற அலைகளில் விளையாடுறான் ஒருத்தன். ஒருத்தன் அங்கே அலை வர்றதை பார்த்தோன்னு இங்கே ஓடி போயிடுறான். பெரியம்மானோட சமாதானங்கிறது நம்ம சூழ்நிலைகளை பொறுத்ததே இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஒரு தைரியம். வருகிற அலைகளை, வருகிற எதிர்காற்றை, நம்ம நமக்கு விரோதமாய் வீசுகிற பந்துகளை கையாளுகிற ஒரு திறமை. எதிர்பார்ப்பின்மை, கலக்கமின்மை, என்ன வந்தாலும் எது வந்தாலும் அவர் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை, அதான் சமாதானம். உமிழ்நீருக்கு தன் முகத்தை மறைக்கல, அதான் சமாதானம். அவன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து போடுறான்னு கிரீஸ் விட்டு ஓடி போல, ஐயோ சுத்தியை தூக்கிட்டு வர தாமி தாமி என்ன விட்டுருங்க எங்களை. சமாதான சபைக்கு உண்டா அந்த சாலோம் ஆயிருந்த ஆயிரனே என்று சொல்றதுல அநேக காரியங்கள் அடங்கி இருக்குது. இன்னைக்கு உபத்திரவத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய் போகிறவர்களுக்கு அப்போஸ்தலன் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறான், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அப்போஸ்தலன் சபைக்கு எழுதுறான், ஏசு ஒன்று சொல்லி இருந்தாரு, நீ ஒரு வீட்டுக்கு போகும் அந்த வீட்டை வாழ்த்தினால் அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாயிருந்தால் நீ வாழ்த்துகிற வாழ்த்துதான் அந்த வீட்டுக்கு வரும்னு சொன்னாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த சபைகளை வாழ்த்துகிறான். அந்த சபைகள் வாழ்த்துதல்களுக்கு பாத்திரமான சபைகள். அந்த சபை மேல் அப்போஸ்தலன் வாழ்த்தும் போது அந்த ஆசீர்வாதம், அந்த வாழ்த்துதல் அப்படியே வந்து இறங்கும். நீங்களும் மனதார ஒருத்தர வாழ்த்துங்க, அந்த வாழ்த்துதலுக்கு அவங்க பாத்திரமா இருந்தா அந்த வாழ்த்துதல் அவங்க மேல் வந்து இறங்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாருக்கு உபத்திரவப்படுகிறவனுக்கு யாரால், யாரிடத்திலிருந்து இந்த கிருபையும் சமாதானம் வருகிறது? ராபர்ட் இடத்துல இருந்தா, புருஷனிடத்தில் இருந்தா, மனைவி இடத்தில் இருந்தா? யார் அந்த கிருபையை தருகிறார், யார் இந்த சமாதானத்தை தருகிறார், யாரிடத்திலிருந்து? பிரியமானவர்களே, வாசிக்கிற 4-5 வசனங்கள்ல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பேரானவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நான் பரிசுத்தாவில் நிரம்பி தீர்க்க தரிசனமாக சொல்ல முடிக்கிறேன், உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. யாரிடத்திலிருந்து இந்த கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவருமான அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? யாரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? யாரிடத்திலிருந்து இந்த சமாதானம் கிருபையும் உண்டாகிறது? பிரியமானவர்களே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி, உண்மை உள்ள சாட்சி உடையவர், மரித்தோரின் முதற் பேரானவர், அவரிடத்தில் ஐயா அம்மா அவங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படியானால் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் அது யாரு? சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் யாரு? பிரியமானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து நமக்கு புரிகிறார், அவர் மரித்தோரின் முதற் பிறந்தவர் என்று சொல்லி இருக்கிறதே. அவர் பூமியின் அதிபதிகள் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லி இருக்கிறதே. பிரியமானவர்களே, உண்மை உள்ள சாட்சி என்று சொல்லி இருக்கிறதே. அந்த இயேசு கிறிஸ்துவின் தன்மை என்ன? அடுத்த வர பார்ப்போமா? பிரியமானவர்கள், நமக்கு கிருபையும் சமாதானமா அவர் தர்ற கிருபையின் சமாதானத்தை ஏராளமாய் அவர் கட்டளையிடுறார். யாரிடத்திலிருந்து வரு? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவருமான இடத்திலிருந்து வரு. சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளிடத்திலிருந்து வருகிறார். உண்மை உள்ள சாட்சி, மரித்தோரில் முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி ஐயா, அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். இன்னைக்கு நான் வேத பாடானாலும் வந்திருக்கிற நீங்க பாக்கிய வாங்க, ஆவியில இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்று பார்க்க உங்க வாழ்க்கையில கர்த்தர்
அந்த தேவ சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நீங்க போகிற சூழ்நிலையில அந்த தெய்வீக அழகு உங்க வாழ்க்கையில காணப்படும்படிக்கு ஒரு கிருப உங்களுக்கு உண்டாகுது. நம்ம இருக்கிறத அடிமை நிற்போமா? ஏதோ ஒரு வேத பாடத்துக்கு வந்தோம், பைபிள் கேட்டு போனோம் என்றல்ல. இல்லாதது உண்டாயிருக்கும்படி உன் கற்றல் எழுகிற தேவன் ஓராசனதீனமாரபாரபா, இல்லாதவைகள் இருக்கும்படிக்கு கற்றல் எழுகிற தேவன் உங்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். புரிஷ நகர தீன மக்களவாலவ கற்றல் பார்த்து சொல்லுங்க. இப்போதே அது உண்டாகுது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றா வெளிச்சம் உண்டாயிற்று. ஊரி தீனமாக ரவக்கரவா கத்தனை கிருபைகள் மேல் வந்து இறங்குகிறது. ராபர்ட் சேமனுடைய வார்த்தைகள்ல சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளான அல்லேலூயா, அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகிறது. அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. எவ்வளவு கிருபை வேண்டும் அவ்வளவு கிருபை. அந்த பியூட்டி, அந்த கரிஷ்மா உங்களுடைய பேச்சில், உங்க வார்த்தையில், உங்களுடைய நடக்கையில், உங்களுடைய சிரிப்புல, உங்க கோபத்துல, எல்லாத்துலயும் ஒரு கரிஷ்மா காணப்படுது. அந்த கிருபை உண்டாகுது. இந்த கர்த்தர் தீர்க்கதரிசனம் என்னோடு கூட பேசுறாரு. அந்த கிருபை மேல கிருபை வேண்டும் என்று விசுவாசிக்கிறவங்க, இந்த கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசி இருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரத்தோடு கேளுங்க. அந்த கல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா, செருபாபேல் அந்த கல்லை வைக்கிறான், அந்த கல்லை வைக்கிறான், மூலக்கல்லை வைக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாக, கிருபை உண்டாகுது. அவர் போல ஜீவிக்க, அவர் போல நடக்க, இப்ப ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே ஒரு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் கிருபை உண்டாவதாக என்று சொல்லும்போது பார்த்தீர்களான உங்களுக்கு அந்த கிருபை உண்டாகிறது. அந்த கிருபை உண்டாகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெய்வ பிரமாணங்கள் உடைய வாழ்க்கையை நிறைவேற்ற, அந்த தெய்வீக உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க கிருபை, 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 கிருபை. அல்லேலூயா. அவபக்தியின் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தேவ பக்தியின் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை ஜீவனம் பண்ணி கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு கிருபை. என் கிருபை உனக்கு போதும். கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சமாதானம், சமாதானம் யார் மூலமாக வருகிறது? இருக்கிறவரும், இருந்தவரும், இனி வருகிறவருமானவரால சமாதானம் வருகிறது. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ வந்தது நல்லது. உரையின மாதவா, கிருபை, 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 கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அடிமை கட்டளை எழுகிறேன். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சாலம் உண்டாவதாக, சாலம் உண்டாவதாக. சமாதானம் இல்லாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதை ஆசீர்வதிகள், ஆசீர்வாதத்தின் நிறைவோடு முன்னேற்ற கடந்து போக உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.